இந்த 12 ஆண்டுகால பயணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குறிப்பாக நாங்கள் ஒரு ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ட்டு நாங்கள் கொஞ்சம் பெருமையாக சொல்லிக்கணும்னு நினைக்கிறோம். 948 மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னா இருக்கிறதுனால தான் கொடுக்க முடியுது. பட்டித்தொட்டியெல்லாம் பேசக்கூடிய விஷயங்கள் நிச்சயமா என்ன சம்பளம், ஏன்னா எல்லாருமே எதுக்கு படிக்கிறோம்னு பார்த்தா வேலைக்காக தான் படிக்கிறோம். ஆப்வியஸா அதுதான் நம்மளுடைய என் ரிசல்ட்டா இருக்கு. பல மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு துறைகளில் முடிச்ச மாணவர்கள், நம்ம ஒரு பிஎஸ்சியா இருக்கட்டும், பிஏவா இருக்கட்டும், இல்ல இன்ஜினியரிங் முடிச்ச மாணவர்கள் கூட பல பேர் வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்மளுடைய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸோ ஒரு டிப்ளமா கோர்ஸோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் லைஃப்ல அவங்க சஸ்டெயின் ஆகிறாங்க. அது வாயுள்ள பிள்ளை பொழைச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. நான் பல விஷயங்கள் எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு பல விஷயங்கள் தெரியுன்றத சரியான நேரத்தில் நம்ம அந்த நேர்முக தேர்வில் நம்ம எந்த அளவுக்கு அதை வந்து கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது பொறுத்து தான் இருக்கு. இப்போ படித்து முடிச்சோடனே நம்ம வந்து ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா பல நாடுகளில் அதையும் எடுத்துக்கிறாங்க, அதாவது ஃப்ரெஷர்ஸும் எடுத்துக்கிறாங்க. சில நாடுகளை இப்போ ஒரு கனடா ஒரு யூரோப்பியன் பேஸ்ட் கண்ட்ரீஸ்னு எடுத்துக்கிட்டா ஒரு 1 அல்லது 2 வருடம் அனுபவம் இருந்தால் நல்லது அப்படின்னு பார்க்குறாங்க. லட்சத்துல சம்பாதிக்கிறாரு, அவர் கூடவே படிச்ச இன்னொரு ஸ்டூடெண்ட் 21 வயசுல அப்பதான் படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் எக்ஸ்போஷர் இல்லாம தேடிட்டு இருக்காரு. சோ ரொம்ப ஃபாஸ்டான ஒரு க்ரோத் கொடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவில் வந்து வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக இருக்குது. அதில் வந்து குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில் பல்வேறு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துட்ருக்கூடிய சென்னை சமிர்தா ஆஃபீஸில் தான் இருக்கும். குறிப்பாக அந்த நிறுவனத்துடைய நிர்வாக தலைவர் மற்றும் மாணவர்களுக்கான அந்த பிளேஸ்மெண்ட் துறையின தலைவராக இருக்கக்கூடிய திருமதி கவிதா அவங்க தான் நம்ம கூட இருக்காங்க. இந்த 10 ஆண்டுகளாக வந்து சென்னை சமிர்தா பண்ண விஷயங்கள், இந்த கோவிட் காலகட்டத்துக்கு அப்புறம் பல்வேறு மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக வேலைவாய்ப்புகள் வந்து உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க, அந்த விஷயங்கள் கொடுத்து நம்ம அவங்ககிட்ட பேசுகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். கடந்த 10 ஆண்டுகள் பயணம், நாங்களும் பல்வேறு விளம்பரங்கள் பல்வேறு விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைக்கோடி வரைக்கும் உங்களுடைய நிறுவனத்தை வந்து நீங்கள் கொண்டு சேர்த்துருக்கீங்க உங்களுடைய விளம்பர யுத்தியின் மூலமாக. எப்படி இருக்கு மேம் இந்த 10 ஆண்டுகள் பயணம்? 10 அப்படிங்கிறது இல்ல, 12 ஆண்டுகால பயணம். ஏன்னா நாங்கள் 2010 நம்ம இருக்கோம் இண்டஸ்ட்ரியில். இந்த 12 ஆண்டுகால பயணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குறிப்பாக நாங்கள் ஒரு ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ட்டு நாங்கள் கொஞ்சம் பெருமையாக சொல்லிக்கணும்னு நினைக்கிறோம். என்ன ரீசனா, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பற்றின ஒரு பெரிய அவேர்னஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக, இல்லை இந்தியாலேயும் கூட சொல்லலாம், குறிப்பாக தமிழ்நாட்டில் பெரிய அளவில் அவேர்னஸ் இல்லாமல் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இத்தனை விஷயங்கள் இருக்குது, இந்தளவுக்கு நம்மளால் ஒரு உயர்ந்த பதவிக்கு வர முடியும் அப்படிங்கிற விஷயங்களை நாங்கள் கொண்டு வந்தோம். 1000 மாணவர்கள் எங்கள் மூலயமா படிச்சுட்டு இன்றைக்கி பல்வேறு இடங்களில் பல நாடுகளில் க்ரூஸ் லைனாக இருக்கட்டும், எல்லா லைன்லேயுமே ஸ்டார் ஹோட்டல்ஸில் இன்டர்நேஷ்னல் லெவல்லலாம் இருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெருமையான விஷயம். ஓகே. குறிப்பாக இந்த கோவிட் காலகட்டத்துக்கு அப்புறம் எத்தனை மாணவர்கள் வந்து பிளேஸ்மெண்ட்டை உள்ளே போயிருக்காங்க? கோவிட் காலத்துக்கு அப்புறம் நாங்கள் பார்த்தோம்னா ஜாப் ஃபேர் அப்படிங்கிறது கேம்பஸ் வைஸ் கண்டக்ட் பண்ணுறோம். எங்களுக்கு 3 இடத்துல கேம்பஸ் இருக்குது, ஹைதராபாத், பெங்களூர் அண்ட் தமிழ்நாடு. தமிழ்நாடு எடுத்துக்கிட்டா சென்னை செங்கல்பேட்டில் இருக்குது. ஸோ கேம்பஸ் வைஸ் நாங்கள் வந்து ஜாப் ஃபேர் கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ யூஸ்வலாக ஜாப் ஃபேரில் எப்படி வர வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஹெச்ஆர்ஸை டைரெக்டாக எங்களுடைய இடத்துக்கு வர வச்சு வரக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும், இப்போ எங்ககிட்ட எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்களோ, படிக்கக்கூடிய ஒரு மாணவர்களுக்கும் எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு இன்டர்வியூல கலந்துக்கிட்ட அத்தனை மாணவர்களுக்கும் வேலையை நாங்கள் உறுதி பண்ணி தரோம். கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட ஸ்டார் ஹோட்டல்ஸ் நேரடியாக கலந்துக்கிறாங்க. இது போக வெளிநாடு ஹோட்டல்ஸ் எல்லாருமும் கூட நாங்கள் இன்டர்வியூல அரேஞ்ச் பண்றோம். 5 ஸ்டார் 3 ஸ்டார் எல்லாமே. 5 ஸ்டார் தான் அதிகபட்சம், 5 ஸ்டார் 4 ஸ்டாருக்கு அதிகப்படியான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். 3 ஸ்டார் அப்படிங்கிறதையும் நாங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். என்ன ரீசன் அப்படின்னா, க்ரோத் ஃபேக்டர் 3 ஸ்டாரில் கொஞ்சம் வேகமாகவே இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி அதில் விருப்பப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3 ஸ்டார்லையும் வாய்ப்பு கொடுக்குறோம். 3 ஸ்டார் ஹோட்டலுங்கிறது அதிகப்படியாக இருக்கு, ஸோ அதனால உங்களுக்கு அடுத்தடுத்த அப்படின்னு சொல்ல முடியாது. நாங்கள் கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் எடுத்து நம்ம பார்க்கும்போது தோராயமாக ஒரு ப்ரொபோர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 75% அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்ம 5 ஸ்டார் 4 ஸ்டாரில் தான் கொடுக்குறோம். மீதி 25% மாணவர்கள் விருப்பப்படும் பட்சத்தில் அவங்களுக்கான வாய்ப்புகளை நாங்கள் 3 ஸ்டாரில் கொடுக்குறோம். ஓகே. கோவிட் காலகட்டத்தில் பார்த்தோம் அதிகப்படியாக வந்து பிரச்சனையான துறை வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறை தான். அது எப்படி மீண்டு வந்துட்டு இருக்கு? இப்போ ரொம்ப சிறப்பான முறையில் மீண்டு வந்துட்டுருக்கு. இன்னும் சொல்லப்போனால், நம்ம இப்போ ரீசெண்டாக நடந்த ஜாப் ஃபேரை பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன். இன்டர்நேஷ்னல் ஜாப் ஃபேர்னு ஒன்று செப்பரேட்டாக கண்டக்ட் பண்ணோம். அதில் எங்களுடைய மாணவர்கள் 948 மாணவர்கள் வந்து இதில் ரெக்ரூட் ஆகியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஆமாம், நேஷ்னல் லெவல், பேன் இண்டியா லெவலுக்கு செப்பரேட்டாக கண்டக்ட் பண்ணும், இன்டர்நேஷ்னல் லெவலுக்குன்னு செப்பரேட்டாக கண்டக்ட் பண்ணும். இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கண்டக்ட் பண்ணும்போது எல்லா பிரான்ச்சஸில் இருக்கக்கூடிய எல்லா கேம்பஸில் இருக்கக்கூடிய மாணவர்களும் ஒரே இடத்துக்கு வர வச்சு, ப்ளஸ் எல்லா வருடங்கள் முடித்த மாணவர்கள், ஏன்னா 2015 முடித்த மாணவர்கள் இருப்பாங்க, 10 முடித்த
எல்லா வருடங்களில் முடித்த மாணவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். ஏன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷாக முடிக்கிறவங்களுக்கான சேலரி விகிதம் அப்படிங்கிறது ஒரு விதமாக இருக்கும். ஒரு 5 வருஷம் 6 வருடம் அவங்ககிட்ட அனுபவம் இருக்குது அப்படின்னா அவங்களால நிறையவே வந்து சம்பாதிக்க முடியும். அவங்களுக்கான வாய்ப்பையும் நாங்கள், அதாவது ஸ்டூடெண்ட் இப்போ படித்து முடிக்கிறவங்க மட்டும் இல்லை, லைஃப் டைம் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் நாங்கள் கையெடுத்து கொண்டு போயிட்டுருக்கோம். இப்போ 948 மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னா இருக்கிறதுனால தான் கொடுக்க முடியுது. ஸோ இண்டஸ்ட்ரி வந்து அந்தளவுக்கு ஒரு ப்ளூமிங் இண்டஸ்ட்ரியாக இருக்குது. நம்ம ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த கொரோனா காலகட்டங்களில் எந்த அளவுக்கு வேலைவாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம். முதல் விஷயம் என்னன்னா, இன்றைக்கி நான் ஒரு ஐடிசி கிராண்ட் சோலோலையோ இல்லை ஒரு தாஜ்லையோ இல்லை ஒரு ஹயாத்லையோ போயிட்டு இன்றைக்கி என் கையில் காசு இருக்குது நான் போய் தங்கணும்னு நினைக்கிறேன், ரூம் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னா சொல்லுவாங்க. ஏன்னா ஹோட்டல்ஸ் வந்து அந்தளவுக்கு பிஸியாக ஆப்ரேட் ஆயிருக்கு நம்ம பேன் இண்டியா லெவலில். ஆஃப்டர் கோவிட் இல்லை டியூரிங் கோவிட் கூட நம்ம சொல்லலாம். என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ சேம் நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஹோட்டலில் போயிட்டு நம்ம இருக்கணும் அப்படின்னா கூட இன்றைக்கி வேகன்சி அப்படின்னு பார்த்தா எந்த இடத்துலையுமே இல்லை. எல்லா இடத்துலையுமே நம்ம ஒரு 1 வீக் ப்ரையராவது புக்கிங் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு பிஸியான இண்டஸ்ட்ரி தான் நம்மளுடைய ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி. சரி, கோவிட் டைமில் எப்படி இந்த இண்டஸ்ட்ரி இருந்தது, எப்படி சர்வைவ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற எல்லா இண்டஸ்ட்ரியும் ரொம்பவுமே வந்து நொடிஞ்சு போன ஒரு காலகட்டங்களில் நம்மளோட இண்டஸ்ட்ரி வந்து ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரிக்கு, இது ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரிக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுச்சு. ஏன்னா இன்றைக்கி ரூம்ஸ் இல்லை, பெட்ஸ் இல்லை, ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ரொம்ப சஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டங்களில் ஒரு ஹாஸ்பிட்டலாகவே மாறி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வந்து பெரிய அளவில் வந்து ஃப்ளோரிஷ் ஆகிட்டு இருந்தது, ரொம்ப பிஸியாகவே ஆப்ரேட் ஆகிட்டு. குவாரண்டைன் சென்டராகவும் ஹோட்டல்ஸ் யூஸ் பண்ணி கண்டிப்பாக அந்த டைமில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி குவாரண்டைன் இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ரூம் புக்கிங்ஸ் அந்தளவுக்கு பிஸியாக போயிட்டுருக்கு. ஓகே, இதெல்லாமே இப்போ நடக்கிறது. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுங்க, என்ன மாதிரியான வேலைகள்லாம் வந்து நம்ம வந்து இங்கே மேனேஜ்மெண்ட் துறையில் படிக்கிறோம் அப்படின்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என்ன மாதிரியான வேலைகள்லாம் கிடைக்கும்? ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய பிரிவுகள் இருக்குது. ஃப்ரண்ட் ஆஃபீஸ், ஃபுட் ப்ரொடக்ஷன், எஃப்என்பி டிபார்ட்மெண்ட், ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட், ஃபுட் ப்ரொடக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா பேக்கரி டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி பல துறைகள் இருக்குது. இது போக அவங்களால ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்டால் மார்க்கெட்டிங், சேல்ஸ், ஹெச்ஆர் ஆஸ்பெக்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஹோட்டல் துறைக்குள்ளேயும் போக முடியும். இது ஹோட்டல் துறை மட்டும் அல்லாமல் இது ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரின்றதுனால ஒரு டூரிசம் செக்டராக இருக்கலாம், க்ரூஸ் லைனாக இருக்கலாம், ஏர்லைன்ஸாக இருக்கலாம், எல்லா இண்டஸ்ட்ரியும் இன்க்ளூடிங் ஐடி செக்டர். நான் ஏன் ஐடி செக்டர் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச், நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம இண்டஸ்ட்ரியில் வேர்ல்ட்ஸ்லேயே அதிகபட்சம், அதாவது உலகத்திலேயே அதிகபட்சம் செகண்ட் லார்ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைடர் அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர். ஸோ வேலை வாய்ப்புகள் இதில் வந்து நிறைஞ்சி இருக்குது. இப்போ என்னென்ன செக்டருக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் போக முடியும்னா, இவங்க படிக்கக்கூடிய இந்த பிரிவுகள் மட்டுமல்லாமல் பல்வேறு துறைகளுக்கு அவங்களால போக முடியும். நான் சொன்ன மாதிரி ஒரு ஐடி செக்டரில் கூட அவங்களால போயிட்டு ஃப்ளோரிஷ் ஆக முடியும். ஐடியில் போய் கம்ப்யூட்டர் பேஸ்டு போகலைன்னா கூட அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு ஐடி செக்டாரே பார்த்தீங்கன்னா ஒரு கஃபிட்டேரியான்னு எடுத்துக்கிட்டால் ஒரு ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் தான் வச்சுட்டு இருக்காங்க. இது போக ஆண்டர்பிரினர்ஷிப், ஒரு சுயத்தொழில் நான் செய்யணும், நான் ஒரு ஓனர் ஆகணும், ஒரு முதலாளி ஆகணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு லைம்லைட்டில் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே மேம், இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் விளம்பரங்கள் கொடுத்த காலகட்டத்தில் எல்லாமே 10th முடிச்சா போதும், கை நிறைய சம்பளம் அப்படிங்கிறதான் பட்டி தொட்டி எல்லா இடங்களிலுமே வந்து பேச வைக்கிறாங்க. கண்டிப்பாக சம்பளம் சார்ந்து நம்ம பேசணும்னா எந்த அளவுக்கான சம்பளங்கள் அதிகப்படியாக வாங்க முடியும், ஸ்டார்டிங் ஸ்டேஜுங்கிறது என்ன? கண்டிப்பாக பட்டி தொட்டியெல்லாம் பேசக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக, ஏன்னா சம்பளம், ஏன்னா எல்லாருமே எதுக்கு படிக்கிறோம்னு பார்த்தா வேலைக்காக தான் படிக்கிறோம். ஆப்வியஸாக அதுதான் நம்மளுடைய என் ரிசல்ட்டாக இருக்குது. எங்களுடைய நிர்வாகத்தை நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, படிக்கும் போதே பார்ட் டைம் பகுதி நேர வேலை வாய்ப்புன்னு ஒன்று கொடுக்குறோம். இதில் 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று, அவங்க படிக்கும் போதே ஏர்ன் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஃபீஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களால பார்த்துக்க முடியும். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம எந்த ஒரு இடத்துக்கு போகணும்னாலே நீங்களே ஒரு எம்ப்ளாயர் இருந்தால் கூட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஹேண்டை தான் ரெக்ரூட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஏன்னா எனக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணக்கூடிய டைமிங் இதெல்லாமே நீங்கள் சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த பார்ட் டைம் இந்த மாதிரி விஷயங்களில் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவுமே எளிமையான ஒரு விஷயமா இருக்கு. இவங்க படிக்கும் போதே இன்டர்ன்ஷிப் கொடுக்குறோம், 6 மாதம் அவங்க ஹோட்டல்லையே போய் இருந்து அங்கே கற்றுக்குறாங்க. ஸோ அதுலேயும் நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருது. ப்ளஸ் படிக்கும் போதே கெஸ்ட் லெக்சரிங் அப்படிங்கிற விஷயங்கள், இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ்ன்ற விஷயங்கள் இதெல்லாமே சிலபஸ்லேயே இருக்குது, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல காமனாகவே இருக்குது. அப்போ இந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால அவங்களுக்கு வேலைவாய்ப்பு எளிதாக இருக்குது. ஸ்டார்டிங் சேலரி, ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டிப்ளமா முடிக்கிறாரு என்ன சேலரி வாங்குவார் அப்படின்னு பார்த்தோம்னா, 10th முடிச்சுட்டு டிப்ளமா முடிச்சுட்டு 10-15 பேசிக் மினிமம்ல ஆரம்பிச்சு 35,000 வரைக்கும் ஸ்டார்டிங்கே நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் வேற விஷயங்கள். டிப்ளமா கோர்ஸ் ஒரே கிளாஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் 15,000 வாங்குவார், ஒரு ஸ்டூடெண்ட் 35,000 வாங்குவார், அவருடைய கேலிபர் பொறுத்து. ஏன்னா அதற்கான டிப்ளமா கோர்ஸ்ங்கிறது எவ்வளோ? 3 வருடம் டிப்ளமாவும் இருக்குது, 2 வருடம் டிப்ளமாவும் இருக்குது. இது போக டிகிரி ப்ரோக்ராம் இருக்குது, எம்பிஏ ப்ரோக்ராம் இருக்குது. அவங்களுடைய ஆர்வத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களால அதை அப்ளிகேட் அது முடிச்சுட்டு அப்படியே ஆமாம் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். டிப்ளமா முடிச்சுட்டு டிகிரி பண்ணலாம், டிகிரி முடிச்சுட்டு எம்பிஏ பண்ணலாம்.
பல மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு துறைகளில் முடித்த மாணவர்கள், நம்ம ஒரு பிஎஸ்சியாக இருக்கட்டும், பிஏவாக இருக்கட்டும், இல்லை இன்ஜினியரிங் முடித்த மாணவர்கள் கூட பல பேர் வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்மளுடைய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸோ ஒரு டிப்ளமோ கோர்ஸோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லைஃப்பில் அவங்க சஸ்டெயின் ஆகிறாங்க, அதனால் ஃப்ளோரிஷ் ஆகிறாங்க. இதில் டிப்ளமோவில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 15,000 முப்பது 35,000 வரைக்கும் சம்பளம் சம்பாதிக்கும். ஒரு எம்பிஏ படிக்கிறாங்க இல்லை ஒரு டிகிரி யூஜி டிகிரி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கான சம்பளம் எல்லாருக்குமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தகுதி திறமை நம்ம எப்படி அதாவது வாயுள்ள பிள்ளை பொழைச்சிக்கோன்னு சொல்லுவாங்க. நான் பல விஷயங்கள் எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு பல விஷயங்கள் தெரியுன்றத சரியான நேரத்தில் நம்ம அந்த நேர்முக தேர்வில் நம்ம எந்த அளவுக்கு அதை வந்து கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நேர்முக தேர்வில் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு தேவையான பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், கம்யூனிகேஷன், கான்ஃபிடன்ஸ் இதற்கான எல்லா அஸ்திவாரமும் நம்ம ஸ்ட்ராங்காக போட்டு கொடுத்துடணும். அப்போ போட்டு கொடுக்கும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணும்போது அவங்களுக்கான அந்த சேலரி அப்படிங்கிறது பெரிய அளவில். இப்போ படித்து முடித்தோடனே நம்ம வந்து ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா பல நாடுகளில் அதையும் எடுத்துக்கிறாங்க, அதாவது ஃப்ரெஷர்ஸும் எடுத்துக்கிறாங்க. சில நாடுகளை இப்போ ஒரு கனடா ஒரு யூரோப்பியன் பேஸ்ட் கண்ட்ரீஸ்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 1 அல்லது 2 வருடம் அனுபவம் இருந்தால் நல்லது அப்படின்ட்டு பார்க்குறாங்க. ஆனால் ஒரு சில கண்ட்ரீஸில் இப்போ ஒரு யூஏஇ பேஸ்ட் கண்ட்ரீஸாக இருக்கட்டும் இல்லை டர்க்கியாக இருக்கட்டும் இங்கெல்லாம் வந்து ஃப்ரெஷர்ஸே எடுத்துக்கிறாங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு 25,000-30,000 சேலரியில் போனால் கூட ஒரு 1-2 வருடங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு டிப்ளமா ஸ்டூடெண்ட் 15 வயசில் சேர்றாரு, 18 வயசில் கோர்ஸ் முடிச்சிடுறாரு, ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு 21 வயசில் ஒரு கனடாவில் போய் செட்டில் ஆகிறான்னு எடுத்துக்கோங்க. 1,00,000 சம்பாதிக்கிறாரு, அவர் கூடவே படித்த இன்னொரு ஸ்டூடெண்ட் 21 வயசில் அப்போ தான் படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் எக்ஸ்போஷர் இல்லாமல் தேடிட்டுருக்காரு. ஸோ ரொம்ப ஃபாஸ்டான ஒரு க்ரோத் கொடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. ஃபாஸ்டான க்ரோத்தும் சரி சஸ்டைனபிள் சஸ்டைனபிள், ஏன்னா எப்போவுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சில சமயம் திடீர்னு பார்த்தா ஒரு செக்டாரில் வேலை வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு இருக்கும், நம்ம செக்டாரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா க்ரோத் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னாலே வருஷத்துக்கு இப்போ 700,000+ அதிகமான ஸ்டார் ஹோட்டல்ஸ், நான் சொல்கிறது வெறும் ஸ்டார் ஹோட்டல்ஸ், more than 7 lakh ஸ்டார் ஹோட்டல்ஸ் மட்டுமே நமக்கு வந்து வேர்ல்டு லெவலில் இருக்குது. இப்போ நம்ம இந்தியான்னு எடுத்துக்கோங்களா, இந்தியாவில் நம்ம கோவிட் பற்றி பேசிகிட்ருக்கோம், 2022 இருக்கும். இப்போ 2022-23 1,210 பில்லியனுக்கும் அதிகமான மானிட்டரி டிரான்சாக்ஷன் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். அப்போது 1 பில்லியன் எடுத்துக்கிட்டாலே 100 கோடி 1,210+ crores வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்தளவுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது, அந்தளவுக்கு தேவைகள் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்தளவுக்கு இருக்குது. இப்போ எந்தெந்த நாடுகள்லாம் வந்து அதிகமாக வந்து இங்கே படித்த மாணவர்கள் வேலையில் இருக்காங்க? பரவலாக எல்லா நாட்லேயுமே இருக்காங்க சார். நம்ம வந்து எங்களுடைய அலுமினி ஸ்டூடெண்ட்ஸுடைய அதுக்குன்னே ஒரு ட்ராக் ரெக்கார்டு வச்சுருக்கோம். எடுத்து பார்த்தா இந்த நாடு அந்த நாடு நிலை எல்லா நாடுகளையுமே பரவலாக வந்து நிறையவே இருக்காங்க. ரொம்ப எளிமையாக வேலை கிடைக்கக்கூடியது ரொம்ப ஈஸி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் யூஏஇ கண்ட்ரிஸ் நிறைய, ஏன்னா செலவுகள் ரொம்ப குறைவு. ஆனால் சஸ்டெயின் ஆகிட்டாங்க அப்படின்னா ஒரு 2-3 வருஷத்துலேயே அவங்களால ஒரு 60,000+ ஈஸியாக 60-70,000+ ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். நான் 100,000 தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோள் இருக்கக்கூடியவங்க ஒரு 2 வருஷம் மட்டும் யூஏஇ பேஸ்ட் கண்ட்ரீஸ்லோ இல்லை இந்தியா பேஸ்லேயோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லேக்ஸில் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நிறையவே வாய்ப்புகள். டூரிசம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் எல்லா நாடுகளையுமே பரவலாக இருக்காங்க. நான் எந்த நாடையும் வந்து பர்டிகுலராக சொல்ல விரும்பல, எந்த நாட்டில் நீங்கள் இருக்காங்கன்னு கேட்டிங்கனாலும் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிச்சயமாக இருக்காங்க, அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த தமிழ்நாடுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நீங்கள் 3 மாநிலங்கள் இருக்கீங்க, தமிழ்நாடுன்னு எடுத்துட்டோம்னா எந்த மாவட்டங்கள் இருந்து அதிகமாக படிக்க வராங்கம்மா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? எனக்கு தெரிஞ்சு எல்லா மாவட்டங்களையுமே பரவலாக வராங்க. ஏன்னா நம்ம வந்து எங்களுடைய கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செங்கல்பட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கருக்கு மேற்பட்ட இடத்துல இவ்வளோ பெரிய இடம் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்குமே இருக்கிறது அப்படிங்கிறது பெருமையாக சொல்லுவேன். நம்ம சென்னை சமர்த்தால தான் ஒரு ஸ்டார் ஹோட்டல் 5-star ஹோட்டல் எப்படி இருக்குமோ அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ளே வச்சுருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, பார்க்குறாங்க, இன்ஃப்ரா பார்க்குறாங்க, பிடிக்குது, அண்ட் எல்லா அடிப்படை வசதிகள் நல்லா இருக்குது, ஆசிரியர்கள் நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்கன்னும் போது சேர்ந்துடுறாங்க. என்கொயரிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அட்மிஷன்ஸ்க்கான என்கொயரிஸ்ன்றது பரவலாக தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலேருந்துமே எல்லா மாவட்டத்துலேருந்துமே நமக்கு வந்து மாணவர்கள் இருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, நீங்கள் சொன்னால் நான் ஆச்சரியப்படுவீங்க, பக்கத்து மாநிலங்களில் இருந்து குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆந்திராவா இருக்கட்டும், அங்க ஹைதராபாத்ல நமக்கு பிரான்ச் இருந்தாலும் கூட சென்னையில வந்து படிக்கணும் அப்படிங்கிற இதோட கேரளால இருந்து நிறைய மாணவர்கள் வராங்க, ஆந்திரால இருந்து நிறைய மாணவர்கள் வராங்க, பெங்களூர்ல இருந்து நிறைய மாணவர்கள் வராங்க. எங்களுக்கு இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நாங்க அந்த இடத்துங்களை என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எங்களுடைய கேம்பஸே கொடுத்துருக்கோம். இது போக நார்த் இந்தியால இருந்து மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க, மும்பைல இருந்து வராங்க. ஸோ எல்லா பக்கத்துல இருந்தும் மாணவர்கள் வராங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி சென்னை சமர்த்தா அப்படின்னு பேர் இருந்தாலும் மற்ற மாநிலங்கள்ல வந்து நீங்க விரிவடைய செய்யணும்ட்டு எப்ப முடிவு பண்றீங்க? கடந்த ஒரு 4 ஆண்டுகளாகவே நாங்கள் வந்து பெங்களூர்லேயும் சரி ஹைதராபாத்லேயும் சரி ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கோம். இந்த வருஷம் விஜயவாடாவில் எங்களுடைய புதிய கேம்பஸ் வருது. இன்னும் எங்களுடையது மும்பை போன்ற நகரங்களையும் நம்ம வந்து விரிவடைய போகிறோம். இது வந்து ஃபியூச்சர் பிளான்ஸு, கூடிய சீக்கிரம் நம்ம அந்த இடங்களையும் நம்மளுடைய எக்ஸ்பான்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லித்தரீங்க அதுதான் மிகப்பெரிய கேள்வி. இப்போ இன்ஜினியரிங்கோ இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னோ
தெரியும் என்ன சொல்லி தரா தருவாங்க அப்படின்ட்டு. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னா வெளியிருந்து பார்க்கும்போது புதுசாக இருக்கும், என்ன சொல்லி தருவீங்க? கண்டிப்பாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான நான் சொன்ன எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கான விஷயங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமாக இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அகாடமிக் அப்படிங்கிறது ஒரு பார்ட். ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா மூணு விஷயங்கள் நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்போம். ஆட்டிடியூட், அட்டெண்டன்ஸ், அகாடமிக். இது வந்து நான் ட்ரிபிள் ஏ அப்படின்னே சொல்லுவேன். ஆட்டிடியூட் ஏன் முக்கியம் அப்படின்னா இது ஒழுக்கம் சார்ந்த ஒரு துறை, ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் ஒர்க் பண்ணுறோம், விவிஐபிஸ் தான் வராங்க, ஸோ அவங்கக்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணுன்ற விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படிங்கிறதுனால ஆட்டிடியூட் அப்படிங்கிற ஒழுக்கம் சார்ந்த விஷயத்துக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்குறோம். அவங்கள ஒரு ப்ரொஃபஷனலாக மாற்றுறதுக்கான எல்லா விதமான பயிற்சிகளும் நம்ம கொடுக்குறோம், இன்க்ளூடிங் கம்யூனிகேஷனில் கூட எடுத்துக்கிட்டோம். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இல்லாமல் கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டால் இங்கிலீஷில் ஆரம்பித்து ஃப்ரெஞ்சில் இருந்து என்ன அவங்களுக்கு தேவையோ அதை கொடுக்குறோம். அடுத்தது அட்டெண்டன்ஸ். அட்டெண்டன்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வீட்லேயே உட்காந்துட்டு படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் கூட இருந்தால் கூட அட்டெண்டன்ஸ் ரெகுலராக ஒரு கிளாஸஸ்க்கு ரெகுலராக வந்தால் தான் அவருடைய தொழிலில் அவருடைய வேலையில் அவரால் ஒழுக்கமாக ப்ராப்பராக, ஏன்னா இவங்களை நம்பி தான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஆப்ரேட் ஆகுது. நான் இன்னைக்கு வரலன்னு லீவ் போட்டால் அந்த இடம் வந்து ஒரு பெரிய டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு படிக்கிற காலத்துலேருந்து அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்குறோம். அடுத்தது அகாடமிக். படிப்பு கண்டிப்பாக முக்கியம். அவங்களுடைய அறிவுத்திறமையை வளர்த்துக்கிறதுக்கான விஷயங்கள் வெளிநாடுகளில் சென்று, இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மலேசியாவில் போயிட்டு எங்களுடைய பிள்ளைகள் காம்படிஷன்ஸில் கலந்துக்கிட்டு பரிசு வாங்கியிருக்காங்க, அதே மாதிரி துபாயில் போயிட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ வெளிநாடுகளையும் அவங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி உள்நாடுகளில் நடக்கக்கூடிய எல்லா போட்டிகளிலும் கலினரி ரிலேட்டடாக இருக்கட்டும் எதில் எல்லா போட்டிகளையுமே கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி. ஏன்னா போட்டிகள்லாம் என்ன இப்போ இன்ஜினியரிங் இதெல்லாமே சிம்போசியம் இருக்கும், பேப்பர் பிரஷன் இருக்கும், இதில் என்ன இப்போ சீகான் எடுத்துக்கோங்களேன், சவுத் இந்தியன் கலினரி அசோசியேஷன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலினரி ரிலேட்டடான காம்படிஷன்ஸ் நடக்கும். அப்போ செஃப் ரிலேட்டடாக போகக்கூடியவங்க அதில் போய் கலந்துக்குவாங்க, நல்ல ஃபுட் ட்ரையல்ஸ் கொடுப்பாங்க, ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுப்பாங்க, பிளாட்டர் ப்ரெசன்டேஷன்ஸ்லேருந்து எவ்ரி திங் கேரிஸ் மார்க்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு சவுத் இந்தியான்னு எடுத்துக்கிட்டாலே கம்ப்ளீட்டாக வருவாங்க. சேம் வே நீங்கள் இன்டர்நேஷனல் லெவல் எடுத்துக்கோங்க, ஒரு மலேசியாவில் நடக்குது இல்லை ஒரு துபாயில் நடக்குதுன்னா இன்டர்நேஷனல் லெவலில் எல்லா கண்ட்ரீஸ்லேருந்தும் வந்து கலந்துக்குவாங்க. ஸோ அதில் கலந்துக்கிட்டு நம்மளுடைய மாணவர்கள் வந்து பரிசை வென்றுட்டு வராங்க அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், தகுதியான ஆசிரியர்கள் நாங்கள் வச்சுருக்கோம். ஆனால் ஃபுல்லாக வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கும், ப்ராக்டிக்கல் செயல்முறை அதுதான் இதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள். ஏன்னா இப்போ ஒரு ஒரு மேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எனக்கு மேக்ஸ் அலர்ஜி, உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஃபிசிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா ஈக்குவேஷன்ஸ், கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி ஒரு இது படிக்கிறவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் எல்லாருமே அது சக்ஸஸ் ஆகிறாங்களா அப்படிங்கிறது நம்ம உண்மையாக ப்ராக்டிக்கலான விஷயங்கள் பார்க்கணும். ஒரு பிஎஸ்சி ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ எம்எஸ்சி ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ ஒரு இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோ அவர் படித்த படிப்புக்கேற்ற தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு தான் போகிறாரா அப்படின்னு பார்த்தா ரொம்பவுமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஒரு 10-15% போகிறாங்க, மீதி 80% எப்படி வேலைக்கு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி கிராஜுவேட்ஸ் ரிக்குயர்ட் அப்படிங்கிற ஒரு வேகன்சியை நோக்கி தான் நகர்றாங்க. ஆனால் நம்ம இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் செயல்முறை பயிற்சி வகுப்புகள் அப்படிங்கிறதுனால அவங்க தொழில் சார்ந்த வேலைகளுக்கு போகிறாங்க. அதாவது இண்டஸ்ட்ரியை விட்டு டைவர்ட் ஆகி போகிறவங்கன்றது ரொம்பவுமே குறைவு தான். ஒரு 80-90% படித்த படிப்புக்கு ஏற்ற, ஏன்னா இதுலேயே வேலைவாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவன் ப்ரொடக்ஷனில் போகலாம், ஓனாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், ஹோட்டல் வைக்கலாம், எஃப்என்பி டிபார்ட்மெண்ட்டில் போனால் லைக் ஹீ கேன் ரீச் எஃப்என்பி மேனேஜர், ரெஸ்டாரண்ட் மேனேஜர், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எடுத்துகிட்டா ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜர் வரைக்கும் போக முடியும், ஜென்ரல் மேனேஜர் ஆக முடியும். ஒரு ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸிக்யூட்டிவ் ஹவுஸ் கீப்பர் ஹை லெவல் ரீச் பண்ண முடியும். க்ரோத் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே அதற்கான ஒரு தனித்துவம் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு பேக்கரி துறையாக இருக்கட்டும், ஒரு கார்விங், ஒரு ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டால் ஒரு ஒரு ஃப்ரூட் கார்விங்காக இருக்கட்டும், வெஜிடபிள் கார், பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செயல்முறைன்னும் போதே நமக்கு அது அதோட ஆர்வம் பாருங்களேன். எல்லாருக்கும் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், நானே ஒரு ஃபுட்டி தான். ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் அந்த ப்ராக்டிக்கல்ஸில் செய்யக்கூடிய உணவுகள், அது ஒரு இட்டாலியனோ ஸ்பானிஷோ என்ன டிஷ் அவங்க பண்ணுறாங்களோ அதை அவங்க சுவைத்து பார்க்குறாங்க, அவங்க சமைக்கிறாங்க அதை சுவைத்து பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு ரெசிபி வச்சிருப்பீங்களா சென்னை அமிர்தால இருக்கக்கூடிய ரெசிபினா? இல்ல, நாங்க வந்து எங்களை சென்ட்ரிக்கா பாக்குறது இல்ல, கிளைண்ட்ஸ் பேஸ்டு. சோ இன்னைக்கு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ்ல ஒரு இட்டாலியன் குசைனா இன்னைக்கு ஏதோ அப்கிரேட் ஆயிருக்கு. சோ அந்த அப்கிரேடட் நாலேஜை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். இப்போ ஒரு சைனீஸ் குசைனா இன்னைக்கு என்ன அப்கிரேட் ஆயிருக்கு, சோ அந்த விஷயங்களை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு சேர்க்கணும். ஓகே சார், இப்போ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில வரணும்னா இப்போ ஒரு 10th படிக்கிறாங்க, 12th படிக்கக்கூடிய மாணவர் என்ன மாதிரியான விஷயங்களும் அவங்கள வந்து தயார்படுத்தி அவங்கள தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறதோட அவங்க சேரக்கூடிய கல்லூரி அப்படிங்கிற விஷயங்கள் அவங்க வந்து கேள்வி கேட்கறேன். உங்களுக்கு ஒரு 6th-7th இருந்தே வந்து அவங்க வந்து மோல்ட் ஆவாங்க, நம்ம இன்ஜினியரிங் போகணும், டாக்டர் போகணும், அப்படிதான் வந்து பிளான் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிப்பாங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ங்கிறது நம்ம வந்து ஒரு கடைசி ஒரு இடமா வைக்கக்கூடியதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், பார்த்துருக்கலாம். இப்போ அப்படி சூழ்நிலை இல்லை, ஏன்னா இன்னைக்கெல்லாம் ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இருக்குது. டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால தான் 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களே விருப்பப்பட்டு வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஒரு செஃப் தாமு எடுத்துக்கிட்டோமே, இப்போ இங்கே வந்து இன்ஜினியரிங் காலேஜில் அதிகமாக இருக்கிறதுனால நான் அந்த ஒரு அந்த ஆங்கிளில் சொல்கிறீங்க, கரெக்டாக.
ஸோ அப்போ நமக்கு காம்படிஷன் கம்மியாக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு சஞ்சீவ் கபூர் எடுத்துக்கோங்களேன், நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலே சொல்லலாம், பெரிய செஃபாக கலக்கிட்டு இருக்காரு. ஒரு யூடியூப் மூலமாகவே பார்த்தீங்க அப்படின்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் அவர் வந்து ஏர்ன் பண்ணிட்டுருக்காரு. இப்போ குக் வித் கோமாளி ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்க, நம்ம செஃப் தாமுவாக இருக்கட்டும் பட்டா இருக்கட்டும் ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டியாகவே மாறிட்டாங்க. ஸோ முன்னெல்லாம் செஃப் அப்படின்னா ஒரு சமைக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு இருந்த எதிர்பார்ப்பு போய் இன்னைக்கு ஒரு பெரிய செலிபிரிட்டி அளவுக்கு கொண்டாடக்கூடிய அளவில் மாறியிருக்கு இந்த பார்வை. பார்வை கண்டிப்பாக, ஏன்னா செஃப் அப்படின்னா ஒரு ரெஸ்பெக்ட், செஃப்ன்றவங்க வேற குக்குன்றவங்க வேறன்றது இன்றைக்கி நல்லாவே வந்து அந்த ப்ரொஃபஷனலிசம் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணுறவங்க எல்லாருமே விருப்பப்பட்டு கால் பண்ணுறாங்க, இது எனக்கு ஒரு பேஷனேட்டான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மேக்ஸ் இதெல்லாம் பார்த்து எல்லாருக்குமே அதில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும்ன்றது சொல்ல முடியாது. இந்த படிப்போட பியூட்டி என்னென்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், அபோவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், எக்ஸலன்ட், எல்லாருக்குமே இது ஒரு பொதுவான படிப்பு. எல்லாராலையுமே இங்கே சஸ்டெயின் ஆக முடியும், எல்லாராலையுமே இங்கே ஃப்ளோரிஷ் ஆக முடியும். ஸோ இப்போ ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னு எடுத்துக்கோங்களேன், அந்த ஸ்டூடெண்ட் என்ன நினைப்பாரு, எனக்கு இதெல்லாம் ரொம்ப கடுமையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, நம்ம பேசாமல் ஒரு லேபர் ரிலேட்டட் ஒர்க்குக்கு போயிடலாமா, ஒரு மேசனர் ஒரு மேசனரியாக போயிடலாமா, ஒரு வெல்டராக போயிடலாமா, எதுவும் தப்பு இல்லை, எந்த வேலையுமே தப்பு கிடையாது. இருந்தாலும் ஹார்ட் ரொம்ப எஃபோர்ட்ஸ் போடக்கூடிய ஒரு வேயில் நிற்கக்கூடிய ஒரு கடுமையான வேலைகள், அப்போ ஒரு சொஃபஸ்டிகேட்டட் ஒரு அட்மாஸ்பியரில் நம்மளால் போக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே இவ்வளோ வந்து வீக்காக இருக்கேன் படிப்பில், நான் எப்படி இதுக்கப்புறம் லெவன்த் டுவெல்த் படிக்கிறது, இல்லை லெவன்த் டுவெல்த்தே முடிச்சாலும் நான் காலேஜில் போயிட்டு எப்படி நான் வந்து இதெல்லாம் எதிர்கொள்கிறது இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கும். அந்த மாணவர்களுக்கு இது முழுக்க முழுக்க செயல்முறை சார்ந்த படிப்புன்றதுனால ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும், க்ரோத் ஃபேக்டர் நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு, அந்த காமன் சென்ஸ் கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் இருந்தாலே போகும், நல்லாவே க்ரோத் ஆகிடும். எக்ஸலண்ட்டாக இருக்காங்க அபோவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வச்சுக்கோங்களேன், ப்ரொமோஷன்ஸ் ரொம்ப வேகமாக இருக்கும், ரொம்ப டக் 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 டக்குன்னு ப்ரொமோஷன் ஆகிட்டு ரொம்ப வேகமாக ஒரு 2-3 வருஷத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக ஒரு மேனேஜர் கேட்டகரியில் நல்ல ஒரு ஹேண்ட்ஸம் சேலரி வாங்குற இடத்துல ஈஸியாகவே அவங்களால ரீச் ஆக முடியும். காம்படிஷன் கம்மி, மற்ற இடத்துலலாம் முட்டி மோதி ஓடணும், இங்கே காம்படிஷனில் டோரை திறந்து விட்டுருக்காங்க, நேராக போய் உட்காந்துக்க வேண்டியது தான். ஸோ அதற்கான வாய்ப்புகள் இங்கே அதிகமாக இருக்கு. என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க பில்ட் பண்ணி வச்சுருக்காங்களோ அதை பொறுத்து கண்டிப்பாக நிறுவனங்கள் சார்ந்து வேலைகள் சார்ந்து ஈஸியாக வந்து இடம் பிடிச்சிடலாம் அப்படிங்க. ஆமாம், அது போக அவங்க வந்து ஒரு கல்லூரியில் போய் சேர்றாங்க அப்படின்னா, முதல்ல நான் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னா அதற்கு தகுதியான கல்லூரியா அப்படிங்கிறத பார்க்கணும், ஏன்னா அங்கே போயிட்டு மிரண்டிடக்கூடாது. ஸோ நம்ம படிக்கக்கூடிய இடம், கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு வசதிகள் எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு ஹைஃபையாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பார்க்கணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் அந்த ட்ரிபிள் ஏ அப்படிங்கிற விஷயங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் இருக்கு, எந்த அளவுக்கு நாலேஜபிள் பர்சன் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க ஆசிரியர்களாக பணியாற்றுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் பார்க்கணும். அண்ட் அவங்களுடைய தகுதிகளை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், காம்படிஷன்ஸ் பற்றி பேசின்றதும் கிடைக்கிற வாய்ப்புகளை சரியான முறையில் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது அவங்களுக்கு தி பெஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஆசிரியர்கள் அப்படின்ட்டு வரும்போது அவங்களும் ஒரு பக்கம் படிச்சிருப்பாங்க, இன்னொன்று ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் நீங்கள் உள்ள கொண்டு வந்துருவீங்களா? கண்டிப்பாக ஃபீல்ட் படிச்சுட்டு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள தான் நம்ம கொண்டு வரும். ஃபீல்டுலேயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எஜுகேஷன் செக்டர்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ ரெண்டுமே இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் நாங்கள் வந்து ஆசிரியர்களாக நியமிக்கிறோம். இப்போ பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் அப்படின்னு நம்ம முன்னாடி மென்ஷன் பண்ணிட்டு வரோம். இப்போ இளைஞர்கள்ன்ட்டு வரும்போது குறிப்பாக அதில் பெண்கள் இருக்காங்க. கண்டிப்பாக பெண்கள் அப்படி நம்ம பிரிக்கும்போது பெண்களுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது? பெண்களுக்கான வாய்ப்புகள் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்போவுமே டிமாண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு வந்து அதிகப்படியான வேகன்சிஸ் இருக்குது. இவங்களுக்கே ஏகப்பட்ட வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னா கூட இன்னும் நிறைய பெண்கள் படித்தா நல்லாயிருக்கும் இருக்காங்க. ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா 70% பாய்ஸ் அப்படின்னா 30% கேர்ள்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸ்ட்ரோவாக நாங்கள் ஆரம்பிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10% இப்போ ஆல்மோஸ்ட் 30% ஆகிடுச்சு. அடுத்த வருஷம் பார்த்தா அது 40 ஆகும். ஏன்னா பெண்கள் வந்து ரொம்ப வேகமாக இந்த துறையில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு வராங்க. அதிகபட்சம் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லாம் நிறைய பார்க்குறோம், பெண்கள் தான் இருக்காங்க. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே, எல்லா ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜர்ஸில் ஆரம்பித்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயே பெண்களால் ரீச் பண்ணக்கூடிய ஹைட்ஸ்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு ஸ்மார்ட் மூவி, இதெல்லாமே பெண்கள் வந்து துரிதமாக எடுக்கக்கூடியவர்கள். அதனால அவர்களுக்கு நாங்கள் வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு. குக்கிங் டிபார்ட்மெண்ட்லேயும் பெண்கள் இதுலேயும் வந்து இருக்காங்க. செஃப் கவிதா அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க இருக்காங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஃபேமஸ் அவங்க. நிறைய பேர் இருக்காங்க. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேஷனேட்டாக எடுத்துக்கிட்டு நான் செஃபாக தான் ஆவேன் அப்படிங்கிற ஒரு பேஷனேட்டாக இருக்கக்கூடிய மாணவிகள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கம்பேரிட்டிவ்லி கேட்குறேன், இப்போ மற்ற படிப்புகளுக்கு போகும்போது அதில் அவங்க கட்டக்கூடிய ஃபீஸ் அப்படிங்கிறது எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பாக நீங்கள் எந்த மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வச்சுருக்கீங்க அவங்களோட கம்பேர் பண்ணி சொல்லுங்க? கம்பேர் பண்ணி சொல்லும்போது ஒரு பொறியியல் கல்லூரியை விடவும் குறைவான கட்டணம் தான். ஒரு டிகிரி படிக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு மேட்ச் ஆகக்கூடிய கட்டணமாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மற்ற படிப்புகளை பொறுத்த வரைக்கும் படிக்கணும், புக்குக்கான செலவுகள் மட்டும்தான். ஆனால் நம்ம படிப்பில் அன்னனைக்கு செலவு செய்யணும். இன்னைக்கு ஒரு கிலோ மட்டன் என்ன விற்குது? ஒரு 900 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் கொடுத்தா தான் ஒரு கிலோ மட்டன் நம்மளால் வாங்க முடியுது.
ஸோ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக மட்டன் சொல்கிறேன். அது மாதிரி மட்டனாக இருக்கட்டும், ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், இல்லை எல்லா விதமான வெஜ் நான்வெஜ் மேக்ஸிமம் நான்வெஜிடேரியன்ஸ், ஸோ எல்லா விதமான ஐட்டம்ஸும் நம்ம இத்தனை குசைன் பண்ணுறோம்னா அதற்கான ப்ராடக்ட்ஸு, ஒரு சீஸுன்னு எடுத்துக்கிட்டாலே அத்தனை விதமான சீஸ் இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணி அதை வாங்கி தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், அந்த ப்ராடக்ட்டை அவங்க தான் சாப்பிட போகிறாங்க. ஸோ இந்த செலவுகளும் இதில் இன்க்ளூட் ஆகியிருக்கு. இருந்தாலும் இவங்க கட்டக்கூடிய அந்த கட்டணமானது ரொம்ப அதிகம் கிடையாது. இப்போ தற்போது ஒரு கால சூழலில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டோம்னா அதுக்கான பலன் வந்து எதிர்காலங்கள் இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயமா, அதில் எந்த ஒரு மாறுதலுமே இல்லை. பிஸி அண்ட் பியூட்டிஃபுல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஒரு அழகான சந்தோஷமா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர்ல ரொம்ப எப்பவுமே டிமாண்ட் இருக்கக்கூடிய பிஸி அண்ட் பியூட்டிஃபுல் இண்டஸ்ட்ரி. இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்லியிருந்தீங்க, இப்போ ஃபீஸ் கட்ட முடியாத ஃபேமிலியிலேருந்தும் வருவாங்க, அவங்களுக்கு ஏதாவது பார்ட் டைம்ல ஜாப் அதன் மூலமா வந்து ஏர்ன் பண்ணி படிக்கிறவங்களா இருக்காங்க? அதிகபட்சம் அந்த மாதிரி மாணவர்கள் தான் இருக்காங்க. ஏன்னா படிக்கும் போதே இவங்களுக்கு பகுதி நேர வேலைவாய்ப்பு கொடுக்குறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற ஒரு விஷயம் கிடைச்சாலும் பணம் அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா அது இருந்ததுன்னா அவங்களால அதை ஃபீஸ்க்கு வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவங்க பிள்ளைகளை வந்து சேர்த்து விட்டுட்டாங்க அப்படின்னாலே சிரமப்படக்கூடிய குடும்பத்திலிருந்து அதற்கப்புறம் அதற்கான ஃபீஸ் அப்படிங்கிற விஷயங்களை இவங்களே வந்து வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த வருமானத்தை வச்சும் பார்த்துக்கலாம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நான் வெறும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஓடிசி போகிறேன் அப்படின்வாங்க. பார்ட் டைம்ன்றது ரெகுலராக போகக்கூடியது. ஒரு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் காலேஜ் இருக்குன்னா 2-10 வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயே அவங்களால 10,000 ஒரு ஸ்டூடெண்ட் 18,000 வாங்குறாரு பார்ட் டைம் படிச்சுட்டு இருக்காரு. 18,000 நம்ம எல்லாரையும் எடுத்துக்க வேண்டாம், ஒரு 6,000-10,000 வரைக்கும் கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்டாலையும் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் வெறும் வீக்கெண்ட்ஸ் மட்டும் போகிறோம், ஏன்னா எங்களுக்கு டயர்ட் ஆகிடும் காலேஜ் டைமில் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா ஓடிசி அப்படிங்கிற விஷயங்கள். ஸோ அவுட்டோர் கேட்ரிங் அப்படிங்கிறது ஸ்டார் ஹோட்டல்ஸில் மட்டும்தான் அனுப்புகிறோம். 5-4 தவிர்த்து கீழே இங்கேயும் அனுப்புறதில்லை. அங்கேருந்து ஹோட்டல்ஸ்லேயே வெஹிக்கல் அனுப்புவாங்க, காலேஜுக்கு அனுப்புவாங்க, காலேஜில் பிக்கப் பண்ணுவாங்க, காலேஜ்லேயே கொண்டு வந்து ட்ராப்பும் பண்ணுவாங்க. பெர் டே 600-800. இப்போ ஒரு 10 மாதத்துக்கு போகிறாருன்னு எடுத்துக்கோங்க, ஒரு ஆவரேஜாக 600 வச்சா கூட வெறும் ஒரு வீக்கெண்ட்ஸில் போனாலே அவரால் 6,000 அப்படிங்கிறது ஏர்ன் பண்ண முடியும். அதை வச்சு ஃபீஸ் கட்டக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஓடிசிங்கிறது வந்து அவுட்டோர் கேட்ரிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக. ஓகே, அது வந்து ஒன்லி ஃபார் 5-star அண்ட் 5-star and 4-star ஹோட்டல்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம அனுப்புகிறோம். ஏன்னா அங்கே போய் கற்றுக்குறாங்க எல்லாமே, நாங்கள் அது ஒரு லேர்னிங்காக தான் பார்க்குறோம். ஒரு பார்ட் டைம்னாலும் அதில் ஒரு லேர்னிங் ஏர்னிங்கும் இருக்குது, லேர்னிங்கும் இருக்குது. ஓடிசி போனாலும் அங்கே பல விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு இன்டர்ன்ஷிப் 6 அனுப்புகிறோம், அது நம்ம இந்தியாவில் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்தியா நாங்கள் வந்து செங்கல்பட்டில் படிக்கிறாருன்னா சென்னையிலன்னு கொடுக்குறது இல்லை. இந்தியாவில் எங்கே கேட்குறாங்களோ, இப்போ எனக்கு குஜராத்தில் வேணும்னா குஜராத்துக்கு போய்க்கோங்க, மும்பை வேணுமா மும்பை, ஆப்ஷன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஊர் கேட்குறாரோ அந்த ஸ்டேட்டுக்கு நாங்கள் அவங்கள ட்ரைனிங் அனுப்புகிறோம். இல்லை எங்களுக்கு வெளிநாட்டில் ட்ரைனிங் அனுப்புங்கன்னா 6 ட்ரைனிங்காகவே, வேலைக்காக இல்லை ட்ரைனிங்காகவே வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம். கேம்பஸ் பத்தி சொல்லுங்க, செங்கல்பட்டுல இருக்கு அப்படிங்கும்போது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அங்க இருக்கு? இருக்கு, அங்கேயே இருக்கு. ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான ஹாஸ்டல் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 1,000 ஸ்டூடெண்ட் அங்கேயே தங்கலாம். அந்த அளவுக்கு ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி தான் படிக்கிறவங்க இருப்பாங்க, இல்ல பாதி ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல், பாதி ஸ்டூடெண்ட்ஸ் நேர்ல வராங்க, அந்த மாதிரி இருக்கு. அதுமே நாங்க எங்க ஹாஸ்டல்ல தான் தங்கணும்ன்ற எந்த ஒரு கட்டாயமும் கம்பல்ஷனும் கிடையாது. விருப்பப்பட்டாங்க அப்படின்னா அங்க ஹாஸ்டல்ல தங்கிக்கலாம். இல்ல நாங்க வெளியிலயே தங்கிக்கிறோம், எங்களுக்கு தெரிஞ்சவங்க இடம் இருக்கு, இல்ல நாங்க பாத்து பண்ணிக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய இதுக்கு நாங்க விட்டுறோம், கம்பல் பண்றது இல்ல. ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டியாகணும், இங்கே தான் தங்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமோ கம்பல்ஷனோ இல்லை. ஓகே, இந்த 12 பயணத்தை வந்து இவ்வளோ ஒரு குறுகிய காலகட்டத்தில் சொல்லியிருந்தீங்க. பார்த்துட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, நீங்கள் இளைஞர்களுடைய பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல உங்களுக்கு நேரடியாக சொல்லுங்கள்? இளைஞர்களுக்கு நான் சொல்ல விரும்பக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில் வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு, கதவை திறந்து வச்சிட்டு இருக்காங்க. அந்த வாய்ப்புகள் நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்திக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது.